நான் ஒரு பைக் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லவ் குரு. என்னோடய பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக என்ன அப்பப்போ அனுப்புவாங்க. அப்படி தான் அந்த பிரான்ச்சுக்கு போகும்போது மோகன் எனக்கு அறிமுகமானான். என் கூட அந்த ஒட்டுமொத்த பிரான்ச்சில் இருக்கவங்களும் ரொம்ப சகஜமாக பேசி பழகுவாங்க, ஏன்னா நான் ரொம்ப ஜோவியலான டைப். ஆனால் மோகன் மட்டும் என்கிட்ட வந்து பேசவே மாட்டான். ஏன்னா அது ஒட்டுமொத்த பிரான்ச்சில் இருக்கவங்களும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்களே, இவன் மட்டும் பேச மாட்டாங்கிறான்னு யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிக்க வச்சவன் இன்றைக்கி வேறு மாதிரி யோசிக்க வச்சுட்ருக்கான். ஆமாம், இப்போ அவன் கூட சுத்தமாக பேசுகிறதே நிறுத்திட்டான். அவன் கூட பேச தயங்கின காலகட்டத்திலிருந்து இப்போ பேச மறுக்கிற காலகட்டம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில். அதை பற்றி பேசணும்னு சொல்லி சரண்யான்ற தோழி மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. என்னோடய உண்மையான பேரை நான் சொல்ல விரும்பல, லவ் குரு சரண்யான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவனோட பேர் மோகன் தான். அட்லீஸ்ட் நான் பேசக்கூடிய அந்த வார்த்தை யாரை பற்றின்னு சொல்லிவிட்டு அந்த நபருக்கு தெரியணும், அந்த நபர் சார்ந்த நபர்களுக்கு தெரியணும். அவங்க போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும் அவனை பற்றி நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னு, அவனை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு, அவன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு. யாராவது ஒருத்தங்க அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மின்னஞ்சல்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பிரான்ச்லேருந்து மோகன் ஒர்க் பண்ண அந்த பிரான்ச்சுக்கு அப்பப்போ நான் போயிட்டுருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன ஹெச்ஓலேருந்து கூப்பிட்டாங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கோம் சரண்யான்னாங்க. ட்ரான்ஸ்ஃபராக என்ன திடீர்னு, இல்லை ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதனால தான் அப்படின்னாங்க. நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக என்ன மோகனுடைய பிரான்ச்சுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னாங்க சரண்யா. ஓ சூப்பர், எப்படிங்க இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதா இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு. இல்லை நானும் எதிர்பார்த்தேன், பட் இப்படி டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிரான்ச்லேயே போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மோகனோட பிரான்ச்சுக்கு போயிட்டேன், எல்லோரும் என்னை வெல்கம் பண்ணுறாங்க, எல்லோரும் என் கூட கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் இவன் தள்ளியே நின்றுருக்கான். ஒரு கடத்துக்கு மேலே இவன் பேசுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார் பயங்கர கோவமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அவன்கிட்டயே கூப்பிட்டு பேசிடலாம்னு நினைக்கும் போது திடீர்னு முன்னாடி வந்து நின்னாந்தாங்க. மோகன் என்ன சொன்னார் சரண்யா கிட்ட, திக்கித்தனறி என் முன்னாடி வந்து நின்னான். வேற ஏதோ பெருசாக சொல்ல போகிறான்னு பார்த்தா நீங்கள் சாரி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னான். சரி ஓகே, சொல்ல வந்தது ஆல்மோஸ்ட் பாதி சொல்லிட்டான்னு நினச்சிக்கிட்டேன்னாங்க சரண்யா. தொடர்ந்து பேசினாங்க. அடுத்த ஒரு ஒன் வீக்கில் ஒரு நல்ல ஆஃபீஸ்க்கு சாரி கட்டிட்டு போனேன், ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஆக்சுவலி அதுக்குள்ளாரையுமே ஆஃபீஸில் எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு மோகனுக்கு முன்னில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கேன்னு. என்கிட்ட வந்து கேட்டால் எனக்காக தான் கட்டிட்டு வந்தீங்களான்னா, ஆமான்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் வார்த்தை வேறு வந்துச்சு. இல்லையே அப்படிலாம் கிடையாது, நான் அப்பப்போ சாரி கட்டுவேன், நான் உனக்காகலாம் சாரி கட்டலன்னு சிரிச்சிட்டே போயிட்டான். வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினான், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோம். விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்போம், என்ன பேசுவோம் ஏது பேசுவோன்னே தெரியாது. ஆனால் அந்த உரையாடல்கள் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதாக எனக்கு நினைவே இல்லை. அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்குற வரைக்கும் அந்த உரையாடல் நீண்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் எப்போதுமே காதல் அப்படி தானே, என்ன பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த கான்வர்சேஷன் கட்டாயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கீனாக இருப்போம், மனசு என்னமோ பண்ணும். ஸோ அது எல்லாமே நடந்திருக்குது சரண்யான் மோகனுக்கு இடையில். ஒரு 2 weeks ஓடி இருக்கும் லவ் குரு, கரெக்டாக நான் சாரி கட்டிட்டு போய் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில கான்வர்சேஷன் பில்டப் ஆகி ஒரு 2 weeks டைமில் எக்ஸாக்ட்லி. திடீர்னு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே திணறி போயிட்டேன். நாங்கள் ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கை பதிவில் சரண்யா பகிர்ந்துட்டு இருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. லவ் பண்ணுறதுலாம் கூட சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னோட கண்ணோட கண் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். எனக்கு அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சீ போட அந்த இடத்த விட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்தான், மறுபடியும் கேட்டான், சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உண்மையாகவே கேட்குறேன், என்னுடைய மனசுலேருந்து கேட்குறேன்னா, சரி சொல்லு எப்படி பண்ணிக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஓடி போயிடலாமா அப்படின்னு. வா வந்தால் கூட்டிட்டு போகிறேன்னா உண்மையாகவே மனசு அவன் கூட போன்னு சொல்லிச்சு. ஆனால் பல விஷயங்களை யோசித்து அந்த நேரத்தில் அப்படியே தயங்கி நின்றுட்டேன். ஆமாம் லவ் குரு, எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது என்னுடைய ஃபேமிலி தொடர்பாக. ஏற்கனவே என்னுடைய வீட்டில் என்னுடைய அக்கா லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் ஃபேமிலியில் பல பிரச்சனைகள். என்னுடைய ஃபேமிலி மிகப்பெரிய ஃபேமிலி, 3 அண்ணா 2 சித்தப்பா 3 மாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் என்னுடைய காதல் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை க்ரியேட் பண்ணுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. என்னுடைய அக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட போது என்னுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு அவமானங்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கூட பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவன் மேலே ஒரு காதல் வந்தாலும் அந்த காதலை அவன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணலை. அவன் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பு காதல் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது எனக்குள்ளார தோணின உடனேவே அவனை விட்டு விலக ஆரம்பித்தேன். இன்னும் சொல்லப்போனால் அவனை காயப்படுத்த ஆரம்பித்தேன். நாங்கள் தொடர்ந்து தன்னோட காதலை பல விதத்துலேயும் மோகன் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தான். அந்த காதலை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் தவிக்க ஆரம்பித்தேன். ஆமாம் லவ் குரு, என்னுடைய ஃபேமிலிக்குள்ளார மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ண விரும்பலைங்கிறது மட்டும்தான் அதற்கு பின்னாடி இருந்த காரணம். பட் அதை அவன்கிட்ட சொல்லலாம், என்னால் புரிய வைக்க முடியல.
ஏன்னா நானே கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவன் மேலே காதல் அதிகமாச்சுன்னா அவன்கிட்ட சண்டை போடுவேன், பயங்கரமாக கோவப்படுவேன். நானும் அவனும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்குள்ளரையும் டாக் ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த ஷோரூமில் அவனுக்கும் பல டார்ச்சர்ஸ். என் பக்கத்தில் அவன் வந்தாலே அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க. ஒரு மாதிரி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் எங்களுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சுன்னா பார்த்துக்கோங்க. நாங்கள் சரண்யா ரேடியோ சிட்டிக்காக இன்றைக்கி தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. தொடர்ந்து பேசினாங்க. மனசு முழுக்க பல குழப்பம். அந்த நேரத்தில் அவனும் ஒரு வேலை பண்ணான். திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பெண் பற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தான். அந்த பொண்ணோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமான்னு என் கண் முன்னாடியே என் காது பட பேச ஆரம்பித்தான். எனக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுச்சு. அவன்கிட்ட போய்ட்டு சண்டை போடலாமனு தோணுச்சு. அன்றைக்கி நைட் பர்ஸ்ட் அவுட் ஆகி வாட்ஸ்அப்பில் சண்டை போட்டேன். நீ அவ கூட பேசக்கூடாதுன்னு, ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டான். இல்லை பேசக்கூடாதுன்னு, அதான் ஏன் சொல்லுன்னா, ஏன்னா நீ என் கூட மட்டும் தான் பேசணும், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு. இதை உன் வாயால் ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்ணேன். எனக்கு ஒன்று தவிர வேறு யாரையும் இந்த உலகத்தில் பிடிக்காதுன்னு அவன் சொன்ன அந்த மூமெண்ட். சத்தியமாக சொல்கிறேன் லவ்குரு, வைரமுத்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார்ல, முதுகு தண்டில் மின்னல் வெட்டும்னு. அந்த மின்னல் எனக்கு அன்றைக்கி வெட்டின மாதிரி இருந்துச்சு. என்னால் அந்த காதலை மறைக்க முடியல. என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் என்னால் உன்கிட்ட அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக நடந்துக்க முடியலன்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம், கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன்னா. அந்த நம்பிக்கையோடு தான் எங்களுடைய காதல் தொடங்கினுச்சுருந்தாங்க. எனக்கு என்னுடைய காதலை நான் மோகன் கிட்டே சொல்லணும். அன்னையிலேருந்து எப்படா ஆஃபீஸ் போகணும்னு இருக்கும், எப்படா பொழுது விடியும் ஷோரூமில் போயிட்டு அவன் முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக இருப்பேன். அந்த நேரத்தில் தான் மறுபடியும் என்னை வேற ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன் போயிட்டு கேட்டேன், இல்லை அதெலாம் காரணம்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் வேற ஒரு பிரான்ச் போகணுன்னாங்க. வேற ஒரு பிரான்ச்சுக்கும் போயிட்டேன். இப்போது 3 weeks ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பிரான்ச்சுக்கு போனதுலேருந்தே மோகன் என் கூட பேசுறதில்ல. இதுக்கிடையில் எனக்கும் அவனுக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அந்த சண்டையை பற்றியும் நான் சொல்லணும். என்னை ஏன் உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு கேட்டேன். இல்லை எனக்கு எப்படி ஒரு பொண்ணு ஒய்ஃபாக வரணும்னு நினச்சினோ அந்த மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னான். என் மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் ஓடிக்கிட்டே இருந்தது, இவன் உண்மையாகவே சீரியஸாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் கோவப்பட்டு, உனக்கு நான் வேணும், அதுக்காக தானே இன்டைரக்டாக லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுட்டேன். கொஞ்சம் கோச்சிக்கிட்டான். அதுக்கு பிறகு அவன் ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்பவே இல்லை. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக எனக்கு வேற ஒரு ஷோரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர். வாட்ஸ்அப்பில் அவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். யாரோ பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என்னை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி திட்டினான், தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாதேன்னா. தெரில அவனுக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒருத்தங்க நம்மளை நிராகரிக்கிறது வழின்னா காரணமே சொல்லாமல் நிராகரிக்கிறது கொடூரமான வழின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஷோவில் சொன்னீங்கல்ல, அந்த கொடூரமான கொடுமையான வழியை நான் இப்போ உணர்ந்துட்டுருக்கேன். அவனுடைய மனசுக்குள்ள நான் இருக்கனா இல்லையா, இல்லை இது ஒரு டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப்பா, நான் இதை அப்படியே கடந்து வந்துடணுமா, என்ன பிரச்சனை, ஏன் இப்போ அவன் என் கூட பேச மாட்டேங்கிறான், ஏன் என்னை தவிர்க்கிறான், அந்த மாதிரி பல கேள்விகள் மனசுக்குள்ளார ஓடுது லவ்குரு. இதுக்கெல்லாம் யார்கிட்ட போயிட்டு விடை கேட்குறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிச்சு போய் நின்றுட்டுருக்கேன். ஒரு பைக் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கக்கூடிய சரண்யா அண்ட் மோகன் அந்த இருவருடைய வாழ்க்கை பதிவில் தான் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். சும்மா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ஷோரூமுக்கு சரண்யா. திடீர்னு ஒரு நாள் அந்த ஷோரூமுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மோகன் மேலே சரண்யாவுக்கு ஒரு கண்ணு, அதான் உண்மை. அண்ட் மோகனுக்கு சரண்யாவை பிடிச்சிருக்குது. ரெண்டு பேருக்கும் இடையில் அழகான ஒரு உறவு உருவாகிறதுக்கு கால சூழ்நிலைகளும் ஒத்துழைச்சிருக்குது. ஸோ ஒரே இடத்துல வந்து ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க காதலை சொல்லி அதுக்கு பிறகு இல்லைன்னு சொல்லி ஆமான்னு சொல்லின்னு எல்லா காதலையும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்திருக்குது. அண்ட் இவங்களும் உண்மையாகவே மோகன் தன்னை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு செக்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவனுடைய இன்டென்ஷன் நானா அல்லது என்னுடைய காதலான்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் மோகன் சரியாக பேசுகிறத குறைச்சிருக்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் டக்குன்னு சரண்யாவுக்கு இன்னொரு ஷோரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்போது மோகன் சுத்தமாக பேசுகிறதே நிறுத்திட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரண்யா தவிச்சிட்டு இருக்காங்க. சரண்யா ரெண்டு விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் நரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் 4 to 6 months நடந்திருக்குது. ஸோ இது ஒரு ஈர்ப்பாகவே இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இது ஃபஸ்ட் விஷயம். நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன். அவருடைய மனசுக்குள்ளார வந்தது ஒரு ஈர்ப்பு, உங்களுடைய மனசுக்குள்ளார வந்தது ஒரு ஈர்ப்பு. அதை தாண்டி இதில் டெப்த்தாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லையோன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் அல்லது ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி என்னுடைய மனசுக்கு தோன்ற முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையை அவரை காயப்படுத்தியிருக்கலாம். என்னடா அந்த பொண்ணு, அவளை நம்ம எதிர்பார்க்குறோமா, அவருடைய காதலை எதிர்பார்க்குறோமான்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் கண்டிப்பாக இது எல்லா பையனுக்குமே வரும். உண்மையாக அவன் அந்த பொண்ணை நேசிக்கும் போது, அவர் உண்மையாகவே உங்களை எதிர்பார்த்துருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த கோவம் வராது, அந்த கோவம் இவ்வளோ நிலைக்கவும் செய்யாது.
டக்குன்னு நடிச்சிருப்பார், அல்லது இதிலேருந்து வெளியில் வந்திருப்பார், உங்கள் கூட இயல்பாக பேசியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்மையாக நேசிக்கக்கூடிய எந்த ஒரு பையனையுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் மூணாவது, அவருடைய மனசுக்குள்ளார பல்வேறு கேள்விகள் வரலாம். எப்படி உங்களுக்கு பல கேள்விகள் வந்துச்சோ அந்த மாதிரி, உங்கள் ஃபேமிலியை நினச்சி ஒரு கட்டத்தில் பயந்தீங்க இல்லையா, அதே மாதிரி அவரும் வேறு ஏதோ சில காரணங்களை மனசில் வச்சு ஒதுங்கலாம், விலகலாம், சாத்தியம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, மோகனுக்கு டைம் கொடுங்க, அண்ட் உங்களுக்கு நீங்களே டைமும் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு விஷயம் யோசிங்க, ஒரு மிகப்பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, நீங்கள் சொன்ன மாதிரி மூணு அண்ணா, ரெண்டு சித்தப்பா, மூணு மாமா, இவ்வளோ பெரிய குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஆல்ரெடி உங்கள் அக்கா லவ் மேரேஜ் பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் வந்திருக்குது. இப்போது நீங்கள் போயிட்டு உங்களுடைய காதலை சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃபேமிலி ஒத்துப்பாங்களா, இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் யோசிங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து ட்ரபுள் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகலாம் உங்களுடைய காதலை அல்லது நீங்கள் அவரை மிஸ் பண்ணுறீங்கிறத ஊருக்கு சொல்லாதீங்க. நீங்கள் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய நபருக்கு எப்படி உங்களால் சொல்ல முடியும், சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், எப்போதுமே பிரச்சனைகளை தள்ளி போடுறது அப்படிங்கிறது பிரச்சனையை விட்டு விலகி ஓடுறதா அர்த்தம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளார ஒரு தெளிவு பிறக்கும். குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் மனசு குழம்பு இருந்ததுன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ குழம்புனதுக்கு பிறகு ஒரு தெளிவு வரும் இல்லையா. அந்த குழப்பி விட்ட குட்டை கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த சேறு சகதியெல்லாம் அடியில் படிஞ்சு தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியர் ஆகும் இல்லையா, அப்போது தூண்டிலே இல்லாமல் வெறுங்கையாலேயே மீன் பிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறது, இந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம், அந்த கன்ஃபியூஷன், அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். உங்களுக்கான நபர்களை இங்கே யாரும் தட்டி பறிக்க முடியாது, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கதிர் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணியிருக்காரு, எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. மேரேஜ் ஆகி 7 மந்த்ஸ் ஆகுது லவ்குரு. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ், நான் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவ், அவங்க ரொம்ப அமைதியான டைப். அவங்க அவங்களுடைய காதலை ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் என் மேலே பயங்கர ஆக்கிற. ஆனால் எனக்கு அந்த காதலை அவங்க எனக்கு உணர்த்தணும், எப்படியாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணுது. உள்ளுக்குள்ளார தெரியுது, பட் ஸ்டில் எதுக்குமே அவங்க எக்ஸைட் ஆகலை, கொஞ்சம் கூட அதை எக்ஸாஜரேட் பண்ணல அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இனிஷியல் பீரியட் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் இந்த எக்ஸாஜரேஷன்ஸ் தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுது லவ்குரு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், மச்சான் உனக்கு உன் ஒய்ஃப் உன் மேலே அன்பாக இருக்காங்கன்னு தெரியுதில்ல, போதும் விட்டுரு, அது எதுக்கு அவங்க வெளிப்படையாக உங்ககிட்ட காட்டிக்கணும்னு நினைக்கிற, அவங்களுடைய இயல்பு இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். பட் என்னால் அதை அப்படியே ஏதுக்க முடியல. ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேசிக்கிறோங்கிறத சொல்லணும்ல, அது எவ்வளோன்னு சொல்லாமல் இருந்தால் அது எப்படி லவ் குரு, இல்லை நான் எதிர்பார்க்கறதுல ஏதாவது தப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு சில வார்த்தைகள் கதிருக்கு, ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பரிமாற தெரியாது, ஒரு சிலர் நல்லா பரிமாறுவாங்க ஆனால் அவங்களுடைய சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த காதலை ஒரு சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறவங்க எல்லோருக்குமே காதல் கம்மி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுடைய காதல் தான் அதிகம்லாம் நான் சொல்ல வரல. எப்படி இப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அந்த காதல் காதல்னும் அல்லது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்படாத காதல் கம்மினும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரேடியோ சிட்டியில் கதிர் என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு சிலர் இங்கே அவங்கள அன்பை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அல்லது எப்படியோ தெரியுதோ தெரியலையோ போட்டடிச்சு ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலருக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச பிறகு தான் சமைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஒரு சிலர் இருக்கிறத வச்சு செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே அன்பு கூட செய்யப்படுவது தான். ஆனால் அந்த அன்பை ஒரு சிலரால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, தெரியாது, மனசுக்குள்ளார தேக்கி வச்சுட்ருப்பாங்க. அவங்களால ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை நம்மளுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அதனால் அந்த காதல் கம்மின்னு அர்த்தம் கிடையாது. பட் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், கூடுமான வரைக்கும் எதிர்பார்ப்புகளை மட்டுப்படுத்துங்க. ஏன்னா எப்போதுமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம எதிரெண்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காதல் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனாலும் அதில் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கஷ்டம்தான், கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவர் அவள் எக்ஸ்ப்ரெசிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயங்குறதோ தவிக்கிறதோ அல்லது அதை எதிர்பார்க்குறதோ தப்பு கிடையாது. பட் ஸ்டில் கதிர், இதை நீங்கள் இப்போலேருந்தே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய காயங்கள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சி அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கீங்க, பதிலுக்கு அவங்க எக்ஸ்ப்ரெசிவாக இல்லைன்னா என்ன, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களை காதலிக்கிறீங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை காதலிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவங்களும் உங்களை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கறது கூட ஒரு வகையிலான தப்பு தான். ஏன்னா லவ்குரு கடைசியாக பழி ஏன் மேலே போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இது பழி போடுவதற்கான முயற்சி அல்ல, உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு வழி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வழியை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாதை ஒரு வெளிச்சமான பாதையாக இருக்கும், அது காதலின் வெளிச்சம். ரேடியோ சிட்டி லவ்குரு நிகழ்ச்சியை நீங்கள் நினைக்கும் போது, விரும்பும் போது, உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில், வசதியான நேரத்தில் கேட்பதற்காகவே இப்போ லவ்குரு நிகழ்ச்சி ஆப் வடிவத்தில் வந்திருக்குது.
ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐபோன் யூசர்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ரேடியோ சிட்டி லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோரிலும் ஐ ஸ்டோரிலும் தேர்ந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த லவ் குரு ஆப் மூலமாக நீங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை கேட்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, என் கூட சாட் பண்ணலாம். கூடவே இதில் பல சுவாரஸ்யமான விளையாட்டுகளும் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கும் போது ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை கேளுங்க. ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி டாட் காம்க்கு மின்னஞ்சல் பண்ணுங்கள். அண்ட் ரேடியோ சிட்டி இந்தியாவின் அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவும் நீங்கள் எனக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளை தெரியப்படுத்த முடியும். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும்.